ரட்சையன் மூவிஸ் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் மாமன்னன் ஜூன் 29 முதல் திரையரங்குகளில். போதை பழக்கத்திற்கு ஒழிக்கணும்னா அது பொதுமக்களாலா? இன்னொன்னு, பொதுமக்களா நிர்வாகமான்றதுலயே நிர்வாகி யாருங்க? அவங்கள ஒன்னு பொதுமக்கள் தான். ஓ இல்ல, நிர்வாகமும் பொதுமக்கள் தான். ஆமா, ஒருத்தர் வந்து காவல்துறையில பெரிய பணியில இருந்தாக்கா 8 பேர் வேலை, மீதி 16 பேர் அவரும் ஒரு பொதுமக்கள் தான். அவரும் ஒரு குழந்தைக்கு அப்பாதான், அவரும் ஒரு இளைஞருக்கு அப்பாதான், எல்லாம் ஒண்ணுதான். அவர் அங்க இருக்காரு, நம்ம இங்க இருக்கோம், அவ்வளவுதான். அந்த மைண்ட் வந்துடுச்சுனாலே முடிஞ்சிச்சு. முதல்ல வந்து பெற்றோர்கள் தான் அடிப்படை கடப்பைப்பட்டவர்கள். ஏன்னா இப்ப வந்து பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் விரிவு பெருசாயிடுச்சு. குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதே சொல்லி தர மாட்டான் சார். அட, ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்குமே அர்த்தம் தெரியல குழந்தைக்கு. தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி அப்பா சொல்றாரு, டாய் பாதி வெடி மீதி எட்டு வை. ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கிறதுக்காக இவர் மனசுல நினைக்கிறாரு. பையன் திட்டிக்கினே 17 வயசு தான், அவனுக்கு தீபாவளி பண்டிகைன்னு தெரியுது. எதுக்கு ஒண்ணானாலும் பண்டிகைன்னு நினைச்சுதான். அன்னைக்கு மாலை அமாவாசை, வீட்டில் பூஜை, பையனுக்கு தெரியல, ஏதோ விசேஷம் போல இருக்குதுன்னு நினச்சி அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா பட்டாசு வெடிக்கவான்னு. மாலை அமாவாசைக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுல்ல, அவனுக்கு தெரியல வெடிக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்போ எப்போ தான் வெடிக்கிறதுனாரு. அந்த கோபத்தில் வந்தான் அப்பா, நான் செத்த பிறகு வெடி அப்படின்னாரு. பையன் சொன்னான், அதுக்குள்ளே நம்ம திரும்ப, ஏன்னா அவன் கவலை அவனுக்கு. அப்புறம்தான் இப்போ தான் அதனால தான் தெரியுது, நிறைய பேர் டெத்துக்கு பின்னால் பார்த்தீங்களா பட்டாசு வச்சுன்னு போவாங்க, எல்லாம் அப்பா ஆசை நிறைவேற்றுறான்னு அர்த்தம் சார். அவரே சொல்லி வச்சிருக்காரு. எதுவாக இருந்தாலும் சார், வாங்குற சக்தி இன்னைக்கு அதிகமாயிடுச்சு, அது உண்மையா? அதுக்கு காரணம் என்ன? இளைஞர்கள்கிட்ட, பள்ளிக்கூட மாணவர்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு. நம்ம படிக்கிற காலத்துலலாம் பேக்கெட் மணின்றது என்னன்னே தெரியாதுங்க. நான்லாம் பிளஸ் டூ முடிச்சுட்டு வரும்போது எங்கள் ஸ்கூல் வெளியில் பிளாட் பாட்டில் மாங்காய் பாத்திர விற்கிற ஆயா கிட்ட 6 ரூபா கடை அப்படியே வந்துட்டேன். இப்போ பசங்களுக்கு வாங்குகிற சக்தி அதிகமாயிடுச்சு, அதுக்கு காரணம் பணப்புழக்கம். அப்போ அதுக்கு காரணம் பேக்கெட் மணி கொடுக்குறது. புத்திமதி சொல்லணுங்க, புத்திமதி சொல்லணும் குழந்தைக்கு. ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லணும், அது சொல்லி கொடுத்தாலே குழந்தைக்கு அர்த்தம் புரியும். டீச்சர் சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நல்ல டொனேஷன் கொடுத்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டாலே எல்லாத்தையுமே ஸ்கூல் பார்த்துக்கோன்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் படிப்பு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும் சார. பையன் கூல் லிப்புன்னு ஒன்று இருக்குது சார், அதை வாயில் போட்டுட்டு முன் வயசில் உட்காந்து டீச்சரையே உத்து பார்த்துனுக்குறான். அவன் வேறு உலகத்தில் இருக்கான். 40 ஸ்டூடெண்ட்டு, டீச்சர்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் ஆ காட்டு ஆ காட்டு நான் சொல்ல முடியும் முடியாது. போதை பழக்கத்துக்கு அடிப்படை பெற்றோர்கள் ஒழுங்காக இருக்கணும். பொதுமக்கள் என்ன பண்ணணும்? நம்ம பொதுமக்கள் இருக்காங்களே, நம்ம உள்பட தான். யாராவது அடுத்தவர் மேலே அக்கறையாக என்னைக்காவது இருந்திருக்கோமா சார்? சார் ஹெல்மெட் போட்டுன்னு போகணும், இல்லை நம்ம போட்டுன்னு போகிறோம். சிக்னல் கிட்ட பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு ஆள் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கான். என்னைக்காவது ஒருத்தர் சொல்லியிருக்கோமா பக்கத்தாள் கிட்ட, சார் ஹெல்மெட் போடுங்க சார், நமக்காக தானே கவர்மெண்ட் சொல்லுது, சொல்லியிருக்கோமா? சொல்லுது. சிக்னல் கிட்ட அதோடு ஒருத்தன் பேசியிருக்கிறான், அவனா சார் பேசக்கூடாது சார், ஒரு மணி நேரத்து பேசு, என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சொன்னதில்லை. ஏன், நம்ம உள்ளே அரக்கம் ஒருத்தர் இருக்கான், பேசிக்கினே போய் ஆச்சரியமாச்சா வேடிக்கை பார்க்கலான்னு இருக்கிறான். இல்லை, நம்ம செய்கிற ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா பொதுமக்களே, நம்ம போகும்போது ஒன்மையில் எவனாவது ஒருத்தன் வருவான், ஓ போலீஸ் நிற்குது, அதை மட்டும்தான் ஒழுங்காக செய்வோம். இல்லை சார், ஒரு காலத்தில் குழந்தைங்க ஒவ்வொரு வீட்லேயும் 17 18 இருந்தது, இப்போ 1 2 தான். அதனால செல்லம் அதிகமாக குடிச்சாச்சு, ரொம்ப அதிகமாக. இப்போ இந்த தம்பி சொன்னாப்பாரு, அப்பாவே பையன்கிட்ட சிகரெட் வாங்கினார் சொல்றாரு, தப்பு. பையன் வாங்கினு குத்துட்டு சொல்கிறான், ஏன்பா இதை பிடிக்கிற, மென்தாலோட ஒரு சிகரெட் விடுது, அதை ட்ரை பண்ணி பாடுறான், ஏன்னா அவன் அது தான் அச்சுனுக்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒரு பையன், நம்ம வீட்டு பையன் ஒழுக்கம் தவறி போதையில் வரான்னு தெரிஞ்ச உடனே தெரியணும். தெரிஞ்ச உடனே பெற்றோரோட முதல் வேலை அவனை அன்பா பேசி திருத்தணும். ஆனா இந்த அப்பா அங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன்னிலிருந்து நீ என் பையன் இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை, ஒரே வசனம். பையன் சொல்றான், நானே சொல்லணும்னு நினைச்சப்பா நீ முந்திக்கின, இல்ல அப்பா வந்து பரவாயில்ல, அம்மா ஒருபடி மேல. என் குழந்தை எது கஞ்சா அடிக்குது குழந்தை, என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல, பசங்க இட்டுமோ இட்டுமோ கத்துறாங்கன்னு, இன்னும் இட்டுமோ இட்டுமோ கத்துறாங்க. அதை விட இன்னொரு படி மேல ஒண்ணும் இல்லைங்க,
பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். அதாவது இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசம் பண்றது. குழந்த பொண்ணு தான் சரியா போயிடும். அவன் இப்பதான் பிளஸ் டூ படிக்கிறான். நடுவர் அவர்களே, பார்மசி சார், உலகத்தில் வெளிநாட்டில் சில நாடெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பார்மசியில் வந்து இல்லை பார்மசிஸ்ட் மட்டும்தான் இருப்பான், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மாத்திரை தரமாட்டான். இன்னொன்று, பார்மசிஸ்ட் மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கு பார்மசிஸ்ட்டுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணும், ஏன்னா கேரண்டி. இங்கே நம்ம ஊரில் அது மாதிரி இல்லை. யாரோ ஒருத்தர் பிஃபார்ம் படிச்சுட்டு கையெழுத்து போட்டு பார்மசி ரன் பண்ணுறான், அதை பார்மசியில் மருந்து எடுத்து கொடுக்குறோம், ப்ளஸ் டூ ஃபெயிலு இல்லையா? அப்படி தான் கொடுக்குறாங்க. நம்ம மக்களுடைய கெட்ட பழக்கம், உடம்பு சரியில்லைன்னா யாரும் டாக்டர் கிட்ட போகிறதில்ல, அவங்க டாக்டரெல்லாம் பார்மசிக்காரர் தான். மூணு நாளாக ஜுரம் சளி ஏதாவது கொடு, அவன் கொடுக்குறதா மாத்திரை சரியா? டாக்டர் கிட்ட ஏமா போகலன்னா அங்கே போனால் முந்நூறுரூவா பிடிங்கிடுவான், அந்த ஆளுன்னு முந்நூறுரூவா பிடிங்கிட்டு வரான் டாக்டர். குழந்தை ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து காம்பினேஷன் இல்லாமல் போதை பொருள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பொறுப்பு பார்மசி வைத்திருக்கிற பொதுமக்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தம்பி சொன்னார், சினிமா சார், சினிமா வெறும் பொழுதுபோக்கு சார், அதை மட்டும் செஞ்சுட்டு போ. எங்கள் பசங்க தான் கெட்டு போகிறாங்கன்னு தெரியுதுல்ல, ஹீரோவை பார்த்த உடனே அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதே மாதிரி முடி வெட்டிக்கிறான், அதே மாதிரி ஷர்ட்டு போட்டுக்கிறான். அப்போ ஹீரோ வந்து விழாவிலே காமிக்கிறான், ஹீரோ போதை அடிமை ஒரு சீனில் முடிச்சிடலாம், அதை விழாவிலே காமிக்கிறான் சார். இங்கேயே கட்டு போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு கீழே மெழுகு விட்டு வச்சு என்னமோ, அதுக்கு அடுத்த சீன் என்னென்னா அப்படியே பறக்கிற மாதிரி பார்க்குற நம்மளுக்கே ஆசையாக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? பசங்க ட்ரை பண்ண மாட்டாங்களா? எல்லாமே அப்படி தான், சினிமா எல்லாமே. பர்த்டே செலிப்ரேஷன், இது என்னத்துக்கு பர்த்டே? நான்லாம் பிறந்த நாள்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் என்ன போ, போ ஒரு நாள் எனக்கு கேட்க வேண்டியதே இல்லைங்க. இப்போ ஒரே பையனுக்கு மூணு இடத்துல பர்த்டே நடக்குது, வீட்டில் தெரு ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம். இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சார், குடிக்கல, குடித்தா வீட்டில் வாசனை வரும், அதுக்காக வாசனை வராத ஐட்டம் எது எதுவோ எல்லாத்தையும் எடுக்கிறான். அப்படி தான் இந்த போதைப்படத்தம் இங்கே ஜாஸ்தியாக போச்சு. முக்கியமாக போதைப்படுத்த ஒடுக்க பொதுமக்களில் ஒருத்தர்னா அது அதை அடிமையானவனுடைய நண்பர்கள் மட்டும்தான். ஏன்னா ஒரு பையன் டீச்சருக்கு தெரியாமல் பண்ணுவான் சார், ஒரு பையன் பெற்றோருக்கு தெரியாமல் பண்ணுவான், ஆனால் எந்த பையனும் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் போதைக்கு அடிமையாகவே மாட்டான். ஆனால் அந்த ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான், கேட்டால் நண்பேண்டான்வான், நண்பேண்டான்வான். ஏன்னா உன் ஃப்ரெண்டு இப்படி ஆகிட்டானே சொல்ல வேணா வேணா, இல்லை சார் அவனுக்கு லவ் பிரேக்கப் ஆகிட்டேன், அடப்பாவி தான். அதுக்கு காரணம் சொல்கிறான். ஆக நண்பர்கள், வியாபாரிகள், சினிமா துறையில் இருப்பவர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் சார், ஒன்னே ஒன்று சார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்கிறது போல் நாமே நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். காந்தியடிகள் சொன்னார், எவன் ஒருவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவன் என்று. ஆக போதையில் ஆட்படாமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு சுதந்திர மனிதனாக தமிழகம் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.